நம்ம கேட்டிங் நேர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா முழுக்க அவரோட பைக்கில் ரைட் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. அந்த வகையில் அதை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சோசியல் மீடியாவில் வெளியாகிட்டு இருக்கு. இந்த நிலையில் மஞ்சு காஷ்பா அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்திங்கன்னா அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தார். அதுவும் யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகே அவர்களை பற்றி தான். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன், எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும். அந்த மாதிரி தான் என்னோட இத்தனை வருஷம் பைக் ரைடில் ஃபஸ்ட் டைம் என்னோட பைக்கில் காற்று கம்மியாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து வண்டி நிப்பாட்டி போட்டு யாராவது ஹெல்ப் பண்ண வருவாங்களா அப்படின்னு ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னோட கனவு பைக்கான பிஎம்டபிள்யூ 1215 ஜிஎஸ்ஏ வண்டி பார்த்தீங்கன்னா என்னை நோக்கி வந்துச்சு. உடனே நான் அவங்கள பார்த்து கையசிச்சு ஹெல்ப் கேட்டேன், ஏர் கம்ப்ரெசர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். அவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வண்டியை நிப்பாட்டி என்னோட கார் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு, அதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கேயே நின்றுட்டும் இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் கார் வந்துருச்சு, ஏர் கம்ப்ரஸரை வச்சு என்னோட வண்டியை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருந்தாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஹாய், ஐ எம் அஜித்குமார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். என்னால் நம்பவே முடியலை, என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நான் உடனே சாரோட கையை பிடிச்சிக்கிட்டேன். ரொம்ப நேரம் அவர் கையை பிடிச்சி பேசிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பைக்கில் கொஞ்சம் தூரம் போனோம். அப்போ நான் சாரை பார்த்து கேட்டேன், சார் உங்கள் கூட கொஞ்சம் நேரம் டீ காஃபி குடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. சாரும் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு டீ கடைக்கு போயிருந்தோம். அப்போ சார் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போன ரைடோட மேப்பெல்லாம் காட்டிட்டு இருந்தாரு. அண்ட் இதுக்கப்புறம் பண்ண போகிறதுக்கான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி எங்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. என் வாழ்க்கையில் இது நம்பவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக்டர் எங்கள் கூட ரொம்ப ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங்காக அங்கே பிஹேவ் பண்ணியிருந்தாரு. என் வாழ்நாளில் இந்த ஒரு நாள் பொன்னால் தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி மஞ்சு அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. நம்ம தலை அவர்கள் இப்போ நார்த் இந்தியா ட்ரிப்பில் தான் இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே ரசிகர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ படையெடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எப்படியாவது ஒரு தடவையாவது தலையை, ஐயோ சாரி, நம்ம அஜித்குமார் சார் அவர்களை பார்த்துடணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே முனைப்போடு இருந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அந்த ரூட்டில் போகிற எல்லாருமே எப்படியாவது சாரை பார்த்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா வண்டியில் போகிறப்ப சாரை பார்த்துட்டாங்க. டே 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 அஜித்குமார் சார்ரா அங்கே பாடுறா அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டே போகிறப்ப, சார் உங்களை பார்க்குறதுக்காக தான் தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன போது நம்ம அஜித்குமார் சார் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்லாம் கலெக்டிட்டு, தேடிக்கிட்டு இருக்கீங்களா, நான் என்ன கொலைகாரனா கொள்ளைக்காரனா அப்படின்னு ரொம்பவே ஃபன்னியாக பேசியிருந்தாரு. அதை வீடியோவுமே அவங்க எடுத்திருந்தாங்க. அந்த ஒரு வீடியோவை சோசியல் மீடியாவில் விட்டதுமே போதும், இப்போ சோசியல் மீடியா முழுக்கவே அஜித்குமார் அவர்களோட பிக்ஸ் அண்ட் வீடியோஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அஜித்குமார் சார் ஒரு இவ்வளவு நார்மலான ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது அவங்களோட ரசிகர்கள் மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.